ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க, என்னோடய ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு காட்டுறேன். டெய்லி எங்கள் வீட்டில் ஈவினிங் வந்து காக்காங்க வரும். அது வந்து என்ன சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா மேரி பிஸ்கெட். அதுக்கு மேரி பிஸ்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். இதுக்கோசரமே நான் கடையில் வந்து மேரி பிஸ்கெட் வாங்கி ரெகுலராக வீட்டில் வச்சுருப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின்க்ரியேஷன். எப்போ பார்த்தாலும் மேரி பிஸ்கெட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு ஈவினிங்கில் போர் அடித்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரெசிபியை செய்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ஸ்நாக் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ஃபலாஃபல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு சின்ன இந்தியன் ட்விஸ்ட்டோடு செஞ்சு காட்டியிருக்கேன். இதை செய்கிறதுக்கு நமக்கு வெள்ளை கொண்ட கடலை தேவை. நான் வந்து 150 கிராம் வெள்ளை கொண்ட கடலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 8-10 மணி நேரமாச்சும் இது ஊறியிருக்கணும். நல்லா இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த தண்ணியை எடுத்துகிட்டு திரும்பி ஒரு தடவை நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கொண்ட கடலை மேலே இருக்கிற அந்த வளவளப்பெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரையாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம இந்த ஃபலாஃபல் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு தடவை அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஈரம் இல்லாமல் ட்ரை பண்ணிக்கலாம். வழக்கமாக இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸரில் பார்சலி சேர்த்து பிளெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். மிக்ஸி ஜாரில் செய்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இதை வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு ஒரு கிச்சன் டவலில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அந்த ஈரம் வந்து அதில் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்து அது உள்ளார இந்த சன்னா ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அரைக்கும் போது தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது, ஒட்டுக்காக வந்து மொத்தமாக சுற்றி நம்ம எப்பவும் சட்னியெல்லாம் அரைக்கிற மாதிரி இதை கிரைண்ட் பண்ணக்கூடாது. பல்ஸ் மோடில் ஆன் ஆஃப் பண்ணி நம்ம அரைச்சோம்னா தான் அது வந்து நல்ல ஒரு குறைன்னு ஒரு டெக்ஸ்சரில் கிடைக்கும். ரொம்ப நைஸாக இதை ஆட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களா, நல்லா அதை வந்து உருண்டை பிடிக்கவே வராது உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் தவறி அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லமாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரும். ஆனால் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் உருண்டை பிடிச்சிடலாம். ஒரு கோர்ஸ் பேஸ்டாக தான் இது இருக்கணும். இப்போ நான் வந்து அரைச்சது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 பூண்டு பல் சேர்த்து இதையும் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக தான் அரைக்கணும். தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரப்பதமே இந்த உருண்டைங்களை பிடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். ஏன்னா அடியில் வந்து அந்த சன்னா தனியாக இருந்துருக்கூடாது. ஸோ அதனால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் இறுக உருண்டை பிடிச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இது உருண்டை மட்டும் இல்லை, வேறு ஃப்ளாட்டாக வடை மாதிரி ஷேப்பில் கூட போடலாம். இந்த மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவர் வந்து இது சில்லானதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணால் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக, மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமும் வந்து வேகும். எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா உங்களோட பால் சம்டைம்ஸ் பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கரெக்டாக இதை ஃப்ரை பண்ணும் போது கரண்ட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, லைட் வச்சு எமர்ஜென்சி லேம்பை வச்சு
ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு வெளியே மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை வெளிச்சத்தில் காட்டுறேன். அது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். பட் இந்த லைட்டிங்கில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது கண்டிப்பாக. நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறேன். ஸோ இது கூட வந்து தஹினி சாஸ் அப்படி இல்லைன்னா யோகர்ட் டிப் வச்சு சாப்பிடுவாங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு. பட் நாம் வந்து வீட்டில் இருக்கிற கெச்சப் மைனிஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சுட சுட இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.